ஓம் சாந்தி. 19/3/2022 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களை இந்த துக்கமான உலகத்திலிருந்து வெளியேற்றி சுகத்தின் தாமத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார். தாமம் என்று தூய்மையான இடத்திற்குத்தான் கூறப்படுகிறது. கேள்வி: இந்த எல்லையில்லாத நாடகம் எந்த இரண்டு வார்த்தைகளின் ஆதாரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? பதில்: ஆஸ்தி மற்றும் சாபம். தந்தை சுகத்தின் ஆஸ்தி அளிக்கிறார், ராவணன் துக்கத்தின் சாபம் கொடுக்கிறார். இது எல்லையில்லாத விஷயமாகும். தேவி தேவதா தர்மத்தினர் தந்தையிடம் இருந்து ஆஸ்தி பெறுகிறார்கள். அரை கல்பத்திற்கு பிறகு ராவணன் சாபம் கொடுக்கிறார். நாம் நிராகார உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இருந்தோம் பிறகு சுகத்தின் பாகத்தை ஏற்று நடித்தோம் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு வந்துள்ளது. நாமேதான் தேவதை, சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரரான இப்பொழுது பிராமணராகி தேவதையாகிறோம். ஓம் சாந்தி. ஓம் நமோ சிவாயா பாடல். இது எல்லையில்லாத தந்தையின் மகிமையாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அந்த பகவானாவார் என்பதை அனைவரும் அறிந்துள்ளார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானின் வழி கூட நிச்சயம் உயர்ந்ததாக இருக்கும். எனவேதான் ஸ்ரீமத், அதாவது சிறந்த வழி என்று கூறப்படுகிறது. எல்லா பக்தைகளும் அவரை நினைவு செய்கிறார்கள். இரண்டு உலகம் உள்ளது. ஒன்று நிராகாரி உலகம், அங்கு ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது சாகாரி உலகம், அதற்கு சுகதாமம் என்று கூறப்படுகிறது. அது சாந்தி தாமம், அடுத்தது சுகதாமம். பாரதம் சுகதாமமாக இருந்தது. இப்பொழுது பதீதமாக பிரஷ்டாச்சாரியாக நரகமாக உள்ளது. இப்பொழுது அனைவரையும் சுகத்தின் தாமத்திற்கு அழைத்து செல்ல வேண்டியுள்ளது. எனவே தந்தைதான் அவசியம் வந்து குழந்தைகளை சுகமுடையவர்களாக ஆக்குகிறார். பாபா சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தாவார். அரைக்கல்பம் நீங்கள் அசோகவனத்தில் இருந்தீர்கள், பிறகு நீங்கள் சோகவனத்தில் வந்து விட்டீர்கள். சுகம் முடிந்து போய் துக்கம் வந்துவிட்டது. வாம மார்க்கம் என்றால் நரகம். அதில் நீங்கள் துக்கம் எடுக்கிறீர்கள். பிறகு தந்தை வந்து ராமர் ராஜ்யத்திலிருந்து விடுவித்து ராமராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல இந்த நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நாமே தேவதையாகானோம், பிறகு சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரரானோம். நாம் இந்த வர்ணங்களில் வருகிறோம். சத்யுக திரேதாயுகத்திற்கு ராமராஜ்யம் என்றும் துவாபர கலியுகத்திற்கு ராவணராஜ்யம் என்றும் கூறப்படுகிறது. இதே பாரதம் வைரம் போல இருந்தது, இப்பொழுது சோழி போல ஆகிவிட்டுள்ளது. இப்பொழுது உங்களுக்கு வைரம் போல ஜென்மம் அளிக்க வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் என்னுடைய ஸ்ரீமத் படி நடங்கள், இல்லை என்றால் நீங்கள் சொர்க்கத்தின் சுகத்தை பார்க்க முடியாமல் போய்விடுவீர்கள். இப்பொழுது பாண்டவர்களாகிய நீங்கள் யோக பலத்தினால் 5 விகாரங்கள் மீது வெற்றியடைந்து உலகத்தை வென்றவர்களாக உலகத்தின் அதிபதியாகிறீர்கள். ஸ்ரீமத் படி நடப்பதாலேயே நீங்கள் சிறந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆத்மாவில்தான் முழுமையான அழியாத பாகம் நிரம்பியுள்ளது. இப்பொழுது தந்தையை மீண்டும் வைரம் போல ஆக்குவதற்காக வந்துள்ளார். எனவே அவரது ஸ்ரீமத் படி நடக்க வேண்டியுள்ளது. ராவணனுடைய வழி உங்களை சோழி போல ஆக்குகிறது. இந்த உலகத்தின் ஆயுள் 5000 ஆண்டுகள் ஆகும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதிலேயே தான் உலகம் பழையதாகவும் மற்றும் புதிதாகவும் ஆகிறது. சத்தியுகம் திரேதாயுகம் என்பது புதிய உலகம்,
துவாபர கலியுகம் என்பது பழைய உலகம். தந்தை மீண்டும் தெய்வீக உலகத்தில் ஸ்தாபனை செய்ய வந்துள்ளார். இது உண்மையில் அமைக்கப்பட்ட நாடகம். உங்களுடைய புத்தியில் உள்ளது சத்தியம் சதோ பிரதானம் திரேதாய் சதோ, பிறகு துவாபரம் ரஜோ கலியுகத்தில் தமோகுணம். நீங்கள் இப்பொழுது சதோ பிரதான நிலையில் செல்வீர்கள். பாபா வந்து சதோ பிரதானமாக ஆக்குகிறார். பிராமணர்களாகிய நீங்கள் சக்கரவர்த்தி ஆவீர்கள். ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு ஞானத்தை தாரணை செய்வதால் சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆகிவிடுவீர்கள். எனவே முயற்சி செய்து சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். வரதானம் எல்லையற்ற அதிகாரத்தை நினைவில் வைத்து கொண்டு சம்பூர்ண தன்மையின் விழாவை கொண்டாடக்கூடிய மாஸ்டர் படைப்பவராகிறார். ஸ்லோகன் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கர்மத்தின் பேலன்ஸ் அதாவது சமநிலை வைத்தீர்கள் என்றால் பிளஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் தானாகவே கிடைக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 19/3/2022 அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். அசரீரி ஆவதற்கு கட்டுப்படுத்தும் சக்தி மிகவும் அவசியமானதாகும். தனது தேக அபிமானத்தின் எண்ணங்களை, தேக உலகின் கடினமான சூழ்நிலைகளின் எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும். சரீரம் மற்றும் சரீர சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் தனக்கு அவசியமான சாதனங்களை அடைவதற்கான எண்ணங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற சங்கல்பம் தவிர வேறு எந்த சங்கல்பத்தின் விஸ்தாரமும் இருக்கக்கூடாது. இப்பொழுது நான் எனது வீட்டிற்கு சென்றே விட்டேன் என்ற சங்கல்பம் மட்டும் இருந்தால் போதும். நான் ஆத்துமா இந்த ஆகாய தத்துவத்தையும் கடந்து பறந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று அனுபவம் செய்யுங்கள். இதற்கு இப்பொழுதிலிருந்தே அழிவற்ற சிம்மாசனதாரியாக ஆகக்கூடிய பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய சோமான் நான் மாஸ்டர் படைப்பாளர் ஆத்மா. விளக்கம் பார்ப்போம். சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தியும் கிடைத்துள்ளது. படிப்பின் ஆதாரத்தில் வருமானத்திற்கான வழியும் மற்றும் வரதானமும் கிடைத்துள்ளன. மூன்று சம்பந்தங்களிலும் கிடைத்துள்ள இந்த அதிகாரத்தை நினைவில் வெளிப்படியாக எமர்ஜ் வைத்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வையுங்கள். இப்பொழுது சமயம் இயற்கை மற்றும் மாயை விடை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. மாஸ்டர் படைப்பாளர் குழந்தைகளாகிய நீங்கள் சம்பூர்ண தன்மையின் விழாக்களை மட்டும் கொண்டாடுங்கள். அப்பொழுது அவை விடை பெற்று சென்று விடும். ஒருவேளை இந்த நொடி விநாசமாகிவிட்டால் நான் என்னவாக ஆவேன் என்று ஞானம் என்ற கண்ணாடியில் பாருங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பச்சாதாபம். ஆத்மா உணரும் பச்சாதாபம். பாகம் 15. தனது லட்சியத்தின் நினைவோடு இருங்கள். நேரத்தின் அனுசாரமாக தீவிரமாக முயற்சி செய்யுங்கள். இல்லாவிட்டால் இறுதியில் ஆத்மா பச்சாதாபப்படும். நம்முடைய லட்சியம் மிக உயர்ந்தது. என்ன லட்சியம்? கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும். 2. பாப்சமான் ஆக வேண்டும். 3. லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும். இது போன்ற உயர்ந்த லட்சியம் நமக்கு இருக்கிறது. எனவே விகாரத்திற்குள் சென்று எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. சில பேர் தவறுகளை செய்துவிட்டு அதை பாவச்செயல் என்றே உணர்வதில்லை. மிக சாதாரணமான ரூபத்தில்
சொல்லிவிடுகிறார்கள். தவறு நடந்துவிட்டது, இனிமேல் என் செய்ய மாட்டேன் என்று உணர்ந்து வேதனைப்பட்டு கூறுவது கிடையாது. சாதாரண செய்தியை கூறுவது போல் கூறுகிறார்கள், ஆனால் உள்ளே அந்த தவறு நடந்து கொண்டேதான் இருக்கிறது. செய்தது மிகப்பெரிய தவறு என புரிந்து கொண்ட பிறகும் ஒருவேளை அதை நீக்கவில்லை என்றால் தர்மராஜ் புரியில் மிக கடுமையான தண்டனையை அனுபவிப்பீர்கள். அந்த நேரம் ஆத்மா மிகவும் பச்சாதாபப்படும் என்று பாபா கூறுகிறார். கடந்த கால தவறுகளின் வேதனைகளை உள்ளபூர்வமாக தெளிவாக பாபாவிடம் கூறி சுமையை அகற்றுங்கள். தனக்குத்தாண்டே நீ தண்டனை கொடுத்து கொள்ளுங்கள். இதனால் வருங்காலத்தின் தண்டனைகளில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். இப்போது தந்தையிடம் இருந்து மறைத்து சமாளித்து நடந்து கொண்டீர்களானால் இறுதியில் கதறிக்கொண்டே இருப்பீர்கள். குஷி ஏற்படாது, எதிலும் வெற்றியும் கிடைக்காது, அனைத்து பிராப்திகளின் அனுபவமும் ஆகாது. ஏறும் கலைக்கு பதிலாக அப்படியே நின்று விடுவீர்கள். எனவே விகாரங்கள் என்ற உடல் என்ற பாம்பை தொடுவதில் மிக கவனமாக இருங்கள் என்று பாபா கூறுகிறார். தன்னைத்தானே உணருங்கள். கடைசி ரிலாக்ஸேஷன் கோர்ஸ் முடியுங்கள். தன்னைத்தானே அனைத்து பாடங்களிலும் சோதனை செய்யுங்கள். எந்த அளவு தந்தையின் வழிப்படி நடந்து இருக்கிறேன் என்று செக் பண்ணுங்கள். இப்போது தந்தையின் அன்பு சொரூபத்தின் லாபத்தை தவறாக எடுக்காதீர்கள். இல்லையேல் கடைசியில் மகா காலம் எதிரி ஒரு தவறுக்கு 1000 மடங்கு வேதனைப்பட வேண்டியதாக இருக்கும். ஒரு தவறுக்கு 100 மடங்கு தண்டனையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது இல்லையேல் எப்போதும் இல்லை. நேரம் என்ற மிக உயர்ந்த பொக்கிஷத்தை பயனுள்ளதாக ஆக்கினீர்கள் என்றால் நிரந்தரமாக அனைவரும் வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். எனவே தீவிரமாக முயற்சி செய்து சத்தியுகத்தில் உயர்ந்த பதவியை அடையுங்கள். இல்லாவிட்டால் ஆத்மா பச்சாதாபப்படும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 19/3/2022 சாக்கார முரளி ஞான சிந்தனை. குழந்தைகளே, நீங்கள் உங்கள் பிறவிகளை பற்றி அறியாமல் இருக்கிறீர்கள். நாம் சகோதர சகோதரி ஆகிவிட்டோம் என்று புரிந்திருப்பார்கள். பிறகு விகாரத்தின் பார்வை இருக்க முடியாது. நீங்கள் என்னுடைய ஸ்ரீமத்படி நடங்கள். இல்லை என்றால் நீங்கள் சொர்க்கத்தின் சுகத்தை பார்க்க முடியாமல் போய்விடும். யார் பிராமணர் ஆவதில்லையோ அவர்கள் கலியுகத்தில் இருக்கிறார்கள் என்று பொருள். குழந்தைகள் பிரம்மகுமார் மற்றும் பிரம்மகுமாரிகள் ஆவீர்கள். நீங்கள் சகோதர சகோதரி ஆவீர்கள். ஒருபொழுதும் விஷத்தை பருக முடியாது. ஆம், ஒரு சிலர் தெரிந்த பிறகும் கூட இந்த படிப்பை விட்டு விடுகிறார்கள். சொர்க்கத்தில் வருவார்கள், ஆனால் யோகியாகி விகர்மங்களை விநாசம் செய்யவில்லை என்றால் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். சொர்க்கத்தில் வருவார்கள், ஆனால் பிரஜையிலும் குறைந்த பதவியை அடைவார்கள். குழந்தைகளுடைய ஆத்மாவும் படிக்கிறது. நல்லது. அல்லது தீய சம்ஸ்காரங்கள் ஆத்மாவில் தான் இருக்கிறது. நல்ல சம்ஸ்காரங்கள் இருந்தது என்றால் நல்ல வீட்டில் ஜென்மம் எடுப்பார்கள். படிக்க படிக்க பின் ஞானத்தையே விட்டு விடுகிறார்கள். மாயை தன் பக்கம் இழுத்து கொண்டு விடுகிறது. ராவணனுக்கு வெற்றி ஆகிவிடும் பொழுது சில நேரங்களில் அங்கு சென்று விடுகிறார்கள். ராமருக்கு எதிரியாகி விடுகிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த கடுமையான தண்டனை உள்ளது. நீங்கள் ராமரின் அடைக்கலம் புகுந்துள்ளீர்கள். ஒருவேளை துரோகியாகி ராவணனின் அடைக்கலம் புகுந்தீர்கள் என்றால் ராமரை நிந்திப்பீர்கள். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கர்மத்தில் சமநிலை வைத்தீர்கள் என்றால் ஆசீர்வாதம் தானாகவே கிடைக்கும். ஒருவேளை இந்த நொடி விநாசமாகிவிட்டால் நான் என்னவாக ஆவியேன் என்று ஞானம் என்ற கண்ணாடியில் பாருங்கள். ஓம் சாந்தி.